வணக்கம் மாணவர்களே இலக்கியம் தொடர்பான தங்களின் புரிதலுக்கு வளப்படுத்தும் பயிற்சியாய் இக்காணொலி அமையும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் உங்கள் சிவக்குமார் அறிமுகம் மாணவர்களே கடந்த ஆண்டில் நீங்கள் கொன்றை வேந்தனை படித்திருப்பீர்கள் கொன்றை வேந்தனை இயற்றியவர் ஔவையார் என்ற உங்களின் முன்னறிவோடு இப்பொழுது நாம் இரண்டாம் ஆண்டிற்கான கொன்றை வேந்தனையும் அதன் பொருளையும் பார்ப்போம் அந்த வகையில் முதலில் நாம் பார்க்கவிருக்கும் வேந்தன் சூதும் வாதும் வேதனை செய்யும் சூது என்றால் சூதாடுதல் வாது என்றால் தேவையற்ற வாக்குவாதம் வேதனை செய்யும் என்றால் துன்பத்தை தரும் ஆம் மாணவர்களே சூதும் வாதும் வேதனை செய்யும் என்ற கொன்றைவேந்தனின் பொருள் சூதாடுதலும் தேவையற்ற வாக்குவாதம் செய்தலும் துன்பத்தையே தரும் ஆகும் இனி அடுத்து திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு திரை என்றால் அலை திரவியம் என்றால் செல்வம் கடல் கடந்து பிற நாடுகளுக்குச் சென்றாவது செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்பதே திரை ஓடியும் திரவியம் தேடு என்ற கொன்றைவேந்தனின் பொருள் இனி அடுத்து தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தந்தை என்றால் அப்பா அப்பாவின் சொல் என்பது அறிவுரையை குறிக்கிறது தந்தையின் சொல்லை விட மேலான அறிவுரை கிடையாது என்பதே இக்கொன்றை வேந்தனின் பொருள் இனி அடுத்து தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை தாய் என்றால் அம்மா அம்மாவை விட சிறந்த ஒரு கோயில் இல்லை என்பதே இதன் பொருள் இப்பொழுது அதன் பொருளை முழுமையாக பார்ப்போம் பெற்ற தாயை விட ஒருவருக்கு சிறந்த கோயில் வேறெதுவும் கிடையாது என்பதே இக்கொன்றைவேந்தன் நமக்குணர்த்தும் பொருளாகும் இனி அடுத்து நுண்ணிய கருமமும் எண்ணி துணிக நுண்ணிய என்றால் மிகச்சிறிய கருமம் என்றால் செயல் எண்ணி என்றால் நன்கு ஆராய்ந்து துணிக என்றால் மேற்கொள்ள வேண்டும் எனவே நுண்ணிய கருமமும் எண்ணி துணிக என்ற கொன்றைவேந்தனின் பொருள் மிகச்சிறிய செயலாக இருப்பினும் அதனை நன்கு ஆராய்ந்த பிறகே மேற்கொள்ள வேண்டும் இனி அடுத்து மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் மூத்தோர் என்றால் வயதிலோ அல்லது அனுபவத்திலோ மூத்தவர்கள் அவர்கள் கூறும் வார்த்தையானது நமக்கு என்றென்றும் சிறப்பை தரும் எனவே மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்ற கொன்றை வேந்தனின் பொருள் மூத்தவர்களின் அறிவுரையை கேட்டு நடப்பது சிறப்பை தரும் இறுதியாக சுற்றத்திற்கு அழகு இருத்தல் சுற்றம் என்றால் உறவினர்கள் சூழ என்றால் நம்மோடு சேர்ந்து வாழ்வது எனவே சுற்றத்திற்கு அழகு சூழ இருத்தல் என்ற கொன்றை வேந்தனின் பொருள் உறவினரோடு கூடி வாழ்வது சிறப்பாகும் சரிமானவர்களே இதுவரை நீங்கள் செவிமடுத்த இரண்டாம் ஆண்டிற்கான கொன்றை வேந்தனையும் அதன் பொருளையும் எழுதி பாருங்கள் மனநம் செய்யுங்கள்